ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பழைய சேனல், அதாவது பழைய சுத்த சோம்பேறிகள் 25K+ போனதுக்கு நீங்க தான் முக்கிய முக்கிய காரணம். போக்கிமான்ஸ் முக்கியமான காரணம். நம்மளோட நான் கெட்ட நேரமானு தெரியல, இல்லைன்னா ஷோப்ரோட நல்ல நேரமானு தெரியல. நம்மளோட போக்கிமான் மூவிஸுக்காகட்டும் சீரீஸுக்காகட்டும் மொத்தமா 13 ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்து நம்ம சேனலை மொத்தமாக தூக்கிட்டான். அதுல இருந்து ரெண்டாவது சேனல் கிரியேட் பண்ணி வந்தது தான் இப்போ இந்த புது சுத்த சோம்பேறிகள். இதில் நிறைய பேர் இப்போ போக்கிமான் போடுங்க ப்ரோ, போக்கிமான் போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேட்குறீங்க. அது எப்படி ப்ரோ போட முடியும் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆல்ரெடி போக்கிமான் போட்டதுக்கு தான் காப்பீடு வந்திருக்கு, அது ஸ்ட்ரைக்கு வேறு வந்திருக்கு, சேனலும் போயிருக்கு. திருப்பி இதுலேயும் போக்கிமான் போடுங்கன்னா என்ன ப்ரோ அர்த்தம்? நாங்கள் போக்கிமான் போடலனாலும் நீ எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் இந்த புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இது சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி வந்து வழக்கமான அனிமேஷன் மூவி மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நானே இந்த மூவியை தேடி எடுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணேன், ஒரு வாரத்துக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன். ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் எப்படியோ ஒரு மூலையில் எங்கெங்கேயோ போய் தான் எனக்கே கிடச்சிது. ஸோ நார்மலாக பார்க்குறவங்க யாருமே இந்த மூவியை பார்த்துருக்கவே மாட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் இது இங்கிலீஷில் எங்கேயுமே தமிழில் எதுலேயுமே ரிலீஸ் ஆகல. 2013 ரிலீஸ் ஆன அலி அப்ரூ தயாரிப்பில் வெளியே வந்த பாய் அந்த வேர்ல்டு மூவியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப நேரம் இன்ட்ரோ எழுத்துல நினைக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள போடலாம். நான் என்னைக்குமே சுத்த சோம்பேறிகளுக்கு இன்ட்ரோ கொடுத்ததே இல்லை, ஏன்னா இது நம்ம சேனல். இந்த படத்தை நம்ம கிரையான்ஸ் ஃபிலிம்னு சொல்லலாம், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி தான் வரும். ட்ராயிங்லேயே கிரியேட் பண்ண படம்னு தான் சொல்லணும் இதை. ஆனால் படம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். படத்தோட தொடக்கத்திலே ஒயிட் ஸ்க்ரீனில் ஒரு புள்ளியை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த புள்ளியை சுற்றி பெரிய ரவுண்டு, அதுக்கு மேலே 100 ரவுண்டு, அதுக்கு மேலே 100 ரவுண்டு, ஸோ அதுக்கு மேலே ஒரு கோலம், குளத்துக்குள்ளே கோலம், குளத்துக்குள்ளே கோலம், இந்த மாதிரி ஏகப்பட்டதை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மொத்தமாக வெளிவந்ததுக்கப்புறம் என்னென்னா, ஒரு கல் மேலே ஏகப்பட்ட கிரையான்ஸை வச்சு கோடி கழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். அதே தான் 100 பையனும் பார்த்துட்டு இருக்கான். அவன் பேர் என்னன்னா கூக்கா, அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அந்த குள்ளைக்குள் வந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, என்னடா இது மியூசிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு காதுகிட்ட வச்சு வச்சு பார்த்துட்டு இருப்பான். எப்படி சொல்ல, எல்லாத்தையுமே புதுசாக பார்க்குற மாதிரி, பிறந்த குழந்தை இப்படி இந்த உலகத்தை எப்படி பார்க்குமோ ஸோ அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ இவன் அந்த கல்லை புதுசாக பார்த்துட்டு இருக்கும், அதுலேருந்து ஒரு பட்டாம்பூச்சி வரும், ஸோ அதை விசித்திரமாக பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கோழி குஞ்சு வரும், ஸோ அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு அதையும் விசித்திரமாக பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா ஒரு பக்கெட் இருக்கும், அதை எடுத்து மண்டையில் கவுத்திக்கிட்டு வா சவுண்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசித்திரமா பண்ணிட்டு இருப்பான். அதான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பான், பிறந்த குழந்தை எப்படி இந்த பூமியை புதுசாக பார்க்குதோ ஸோ அதே மாதிரி தான் இவனும் பார்த்துட்டு. அப்படி அங்கே ஏகப்பட்ட விலங்குகளாக இருக்கும், ஸோ அதை பார்த்து ஆச்சரியப்படுறான், தண்ணியை பார்த்து ஆச்சரியப்படுறான், தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஸோ அப்படியே அங்கே காடு, மலைகள், புல்வெளிகள், ஏகப்பட்ட விலங்குகள், இது எல்லாமே பார்த்துட்டு அவன் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே ஜாலியாக சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே கலைகள் மேலே ஏறி ஏறி அப்படியே வானத்துக்கு போயிடுறான், மேகங்கள்லாம் படுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஃபிலிமே ஒரு இமேஜினேஷன் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். இந்த மேகத்துக்கு மேலேருந்து கீழே இருக்கிற பூமியை பார்க்குற ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அந்த இடத்துல காத்தடிச்சு இவனை முத்திர திருப்பி அந்த காட்டுக்குள்ளே தள்ளி விடுது. ஸோ அப்படியே கீழே விழும்போது அந்த அவங்க ஒரு இலையை பிடிச்சிட்டு நேராக பொறுமையாக கீழே எல்லாம் பார்த்து திருப்பி அந்த கல்லை கிட்டே வந்துட்டான். அப்படி அவன் அந்த மியூசிக் அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பெல் சவுண்டு கேட்கும். அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அலைய அடிச்சுட்டு இவ இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்துட்டு வந்தானோ ஸோ எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க அம்மா தான் பெல் அடித்து இவனை கூப்பிட்டுருப்பாங்க. உடனே அவங்க அம்மா இவனை எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே தான் அப்பா நிற்கிறாரு, கையில் பெட்டி படிக்கலாம் வச்சு நிற்கிறாரு. ஸோ எங்கேயோ வேலை விஷயமா வெளியே ஊருக்கு போகாத போல. ஸோ இது அப்பா அம்மாவும் பேசிகிட்டு இருக்கும்போது பையன் பிரிவை தாங்க முடியும், அப்பா அப்படியே கெட்டி பிடிச்சி ஒரு மாதிரி சோகமாயிடறான். ஸோ அப்பாவும் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் பாக்கெட்டில் இருக்கிற ஃப்ளூட் எடுத்து வாசித்து அவனை சமாதானப்படுத்திட்டு ஸோ அப்படியே அவரோட பெட்டி எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் நிற்கிறாரு. ட்ரெயினும் வருது, ஸோ ட்ரெயின் மேலே ஏறி அப்படியே போயிடுறாரு. ஸோ பையனும் ஏக்கத்தோடையும் ரொம்ப சோகத்தோடையும் கவலையோடையும் அப்பா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஒயிட் ஸ்க்ரீனை போட்டு பாய் அண்ட் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அப்பா கிளம்பணும்னு அம்மாவும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. பையன் அப்பா கிளம்புன சோகம் தாங்க முடியாமல் அவன் அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா நின்றுட்டாங்க, இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அது அவனோட இமேஜினேஷன். அப்படியே அவங்க அப்பா திடீர்னு காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அதுவும் அவனோட இமேஜினேஷன் தான். இப்படி இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸோ அப்பா வாசி அந்த ஃப்ளூட்டோட சவுண்டு கேட்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்ப்பான். அதுவும் இமேஜினேஷன் தான், ஃப்ளாஷ்பேக்லாம் நடச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அவங்க அப்பா அப்படியே உட்கார வச்சுட்டு அவனே உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த ஃப்ளூட்டை வாசிச்சுட்டு இருப்பாரு. இப்படி இந்த ஃப்ளூட்லேருந்து போகிற இசையை ஒன்றே ஒன்று மட்டும் அந்த பையன் அப்படியே டப்பாக்குள்ளே பிடிச்சி வச்சுப்பான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஆகுது, கிணத்துக்குள்ளே அவங்க அம்மா தண்ணி இறச்சிட்டு இருக்கான். பையன் பார்த்துட்டு கிணத்தை எட்டிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க அம்மா இழுக்கிற மாதிரி இவனும் கயிறு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். கயிறெல்லாம் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் கயிறு காலியாகிடுது. என்னன்னு பார்த்தா அம்மா தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி
ஃபாலோ பண்ணி போகலாம். அப்படியே வீட்டுக்குள்ளே போனால் அம்மாவும் அப்படியே சாப்பாடுலாம் ஊற வச்சுட்டு இருக்காங்க. இவன் ஆல்ரெடி அந்த மியூசிக்கு பிடிச்சி வச்சிருந்தான் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா. ஸோ அதை அப்படியே அம்மாவுக்கு தெரியாமல் அவுட்டிட்டு வந்துட்டு வீட்டை தாண்டி ரொம்ப தூரம் வரான். அப்படியே அந்த டப்பாவை திறந்தவன் மியூசிக்கையும் கேட்டு பார்க்குறான். நான் கேட்டு முடிச்சு சரி ஓகே இது யாரும் வெளியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குழி நோண்டி உள்ளே புதைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே அடையாளமாக அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ஒரு கலர் கலராக கோடு போட்ட கல். ஸோ அதை மேலே அடையாளத்துக்கு வச்சுட்டு வரான். நைட் ஆகிடுது அப்படியே அவனை வீட்டுக்கு போயிடுறான். ஸோ இப்படி அவன் சாப்பிட சொன்னான் தட்டில் உட்காந்துட்டு சாப்பாடு தனியாக அதில் இருக்கிற பருப்பு தனியான்னு போட்டு அப்படியே பூ மாதிரிலாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. நார்மலாக சின்ன வயசில் பண்ணுறதானே. ஸோ இப்படி அவனுக்கு சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டேங்குது. அந்தனாம பார்த்து வெளியே யாரோ டோர் திறந்து உள்ளே வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து. ஸோ அப்படியே கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இவனா ஓடி போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறான். என்னன்னு சொல்லிட்டு ரியாலிட்டிக்கு வந்து பார்த்து. ஸோ அதுவும் அவனோட இமேஜினேஷன். அவங்க அம்மா எவ்வளோ சமாதானப்படுத்தப்பா பழங்கானா அவன் கண்டுக்காம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு போயிட்டு கட்டில் படுத்துருவான். நாட்களும் போகுது அப்படியே சுழல்குது நாட்கள். அப்பாவை பிரிஞ்ச வருத்தம் ரொம்பவே இருக்கும் அவனுக்கு. சரி முடிச்சிருந்தா தான் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான். கனவுலையும் அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறதா நான் வருது. திடீர்னு முடிச்சுட்டு என்ன யோசிச்சிட்டான்னு தெரியல. கட்டில் கடையில் இருக்கிற சூட் கேஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்ப்பான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற விளக்களை பற்ற வச்சு வச்சுட்டு. ஸோ அம்மாவும் அப்பாவுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்காது அந்த வார்த்தை இருக்காதா. இதெல்லாம் பையன் அப்படியே ஜன வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கான். பையனும் அவனை எடுத்து வச்ச பொட்டியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போயிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு சரி ட்ரெயின் வருதா நம்ம எப்படியாச்சும் அப்பாவை பார்த்தே அவனு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். நேரங்கள் ஆகுது ஓடிக்கிட்டே இருக்கான். ட்ரெயின் வந்த பாடு இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ நைட்டு மிட் நைட் ஆகுது. அடிக்கிற காற்றுல அங்கே இருக்கிற வணக்கம் வளைஞ்சு போயிடுது. ஸோ மேகங்களும் சூடுது. இருள் மேகங்கள் சூழ்ந்து அப்படியே காத்தடிக்க ஆரம்பிக்குது. அந்த காற்றுல இவனும் சரி அந்த பொட்டியும் சரி சேர்ந்து பறக்கிறாங்க. ஸோ அப்படியே ரயில்வே ட்ராக்ல அடியே டிராவல் பண்ணி போற மாதிரியே காமிச்சுட்டு திடீர்னு மழை பெய்யுது. ஸோ நைட்டு சரியான மழை போல இவன் காத்துல எங்கேயும் அடிச்சுட்டு வந்திருக்கான். அப்படியே காலையில கண் முடிச்சு பார்க்கறான். ஏதோ ஒரு வீட்டில் இருக்கான். நான் எங்க இருக்கானே அவனுக்கே தெரியல. ஸோ பக்கத்தில் அவனோட பெட்டியை பார்க்கறான். அவன் பெட்டியில வேற எதுவும் எடுத்து வச்சிருக்க மாட்டான். அப்பா அம்மாவோட அந்த குரூப் போட்டோ அதை மட்டும் தான் எடுத்து வச்சிருப்பான். ஐயோ இது யாரும் எடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே மடிச்சு அவனோட பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறான். அந்த வீட்டில் இருக்கிறவரை காமிக்கிறாங்க. ஒரு வயசானவர் போல அங்க இருக்கிற பாலை வந்து காய்ச்சி காஃபி மாதிரி குடிச்சுட்டு இருக்காரு. காஃபி போட்டு வச்சிருக்காரா எடுத்து குடிச்சிட்டு அப்பாடா இப்போதான நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அந்த வயசானவர் காமிக்கிறாரு. அவருக்கு டிஷர்ட்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு மண்டியில் தொப்பிலாம் மாட்டிக்கிட்டு அந்த அவரோட வீட்டை விட்டு வெளியே போறாரு. இவனும் வெளியே வந்து பார்க்குறான். வெளியே பார்த்தா ஒரு நாய்க்குட்டி குழச்சிக்கிட்டே இருக்கு. இவனை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படியே அந்த வயசானவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சைடில் நிறைய பூத்தோட்டம் மாதிரி இருக்கலாம். ஸோ அதுலேருந்து ஒரு பூ எடுத்து பாயிட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சரினு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருக்கும். அதை இப்படியே கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ உள்ளதான் அந்த நாய்க்குட்டி இருக்கும் நம்ம ஹீரோ. ஸோ அந்த பையனும் போயிட்டு உள்ளே ஏறிக்கிறான் கஷ்டப்பட்டு. அப்படியே போகிறாங்க 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 போகிறாங்க. அவங்கள மாதிரியே நிறைய பேர் வராங்க. பார்த்தா அங்கே விவசாயம் பண்ணுவாங்க போல். ஸோ ஏகப்பட்ட பேர் அதே மாதிரி இருக்காங்க. ஸோ தூரத்தில் என்ன காமிக்கிறாங்கன்னா அது ஒரு பஞ்சு தோட்டமாக இல்லைன்னா பூ தோட்டமானு தெரியல. அங்கே எல்லாருக்கும் பூ எடுக்கிறதான் வேலையே. அங்கே வெள்ளை கலர் காட்டன் மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஸோ அதை பறித்து பறித்து போடணும் அதான் வேலை. அவங்க பறித்து போடுறத உணவுத்தவங்க வாங்கிட்டு வந்து நேராக நம்ம தாத்தாவோட வண்டியில் கொட்டுவாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோட நாய்க்குட்டி அங்கே தானே இருக்கும். ஜாலியாக அந்த பஞ்சில் குதிச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. இது ஸ்விம்மிங் ஃபூலை நீச்சல் அடித்து விளாட்ற மாதிரி. சிருண்டு பையன் விளாண்ட்டு வந்து நேராக வண்டி மேலே ஏறி உட்காந்துருவோம். நாய் மட்டும் உள்ளே மாட்டுக்கும் எங்கே இருந்துட்டு வெளியே வருதுன்னு தெரியாது. பையனும் தேடிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்படியே தாத்தா அந்த தள்ளு வண்டி எடுத்துக்கிட்டே வந்துட்டு அங்கே நிறைய ஏகப்பட்ட லாரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாரியில் இந்த பஞ்செல்லாம் கொட்டணும். அதனால அவர் வச்சிருக்கிற தள்ளு வண்டி ஓபன் பண்ணி விடுறாரு. பஞ்சும் கொட்டிடுது உள்ள அவர் வளர்த்த நாயும் கொட்டிடுது. இவர் கண்டுக்காம அவர் வாட்டுக்கு அந்த பொட்டியை மூடிட்டு ஸோ அப்படியே திருப்பி அவரோட வேலையை பார்க்க கிளம்புறாரு. இதே மாதிரி அடையே ஃபுல்லாக நாயெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம தாத்தாவும் திருப்பி வந்து வரிசையில் நிற்கிறாரு. அவர் ரொம்பவே வயசாயிடுச்சு போல. ஸோ அதனால முடியல அவருக்காரு ரொம்பவே டயர்டாக இருக்காரு. அப்படியே டயர்ட் அடையே கண்ணசம் தூங்குறாரு. அந்த நான் பார்த்து நாய் குலைக்குது என்னன்னு பார்த்தா அங்கே ராலியில் ஊழந்த நாய் எப்படியோ தவிச்சு வந்திருக்கும் போல. ஐயோ தாத்தா லைன் மிஸ் ஆயிடுச்சு சீக்கிரமாக ஆயிடுன்னு சொல்லிட்டு கூப்பிடும். அவரும் அந்த தள்ளு வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் போய் லைன்ல நிப்பாரு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் கிட்ட மட்டும் அந்த சவுண்ட் கேட்கல ஒரு பால் அதை மட்டும் அப்படியே வந்துட்டு போகும். பையன் அதை தேடி நேரம் அந்த தோட்டத்துக்குள்ளே வந்துடுவான். இவ்வளோ அந்த சவுண்ட் எங்கடா வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் மியூசிக் இருக்குல்ல ஸோ அதை அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பான். ஸோ அந்த தோட்டத்தோட்டு ரொம்பவே தூரமாக வந்துடுவான் அந்த தாத்தா விட்டுட்டும். அப்படியே அந்த சவுண்டு மானத்துக்கு போகும். பார்த்தா ஏகப்பட்ட சவுண்டு அதே மாதிரி இருக்கும். யாரோ வாட்சிட்டு இருப்பாங்க. எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை தாண்டி வந்து பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி வெள்ளையாக இருக்கும். ஸோ அப்போ தான் யாரும் அந்த பாட்டை வாசிச்சுட்டு வருவாங்க. புதுசா பாத்துக்கிட்டு இருக்கான்.
கூட்டமும் பாடி முடிச்சுட்டு போயிடுது. பையன் பார்த்தா ஒரு ரோட்ல நாலு ரோட்ல இருக்கா, ஆனா எங்க இருக்கான் யார் கூட இருக்கான்னு தெரியவே இல்லை. முன்னாடி ஒரே பனிமூட்டமா இருக்கு, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். பார்த்தா அங்க ஒரு பெரிய கழுகு வந்தது. ஸோ அதை பார்த்துட்டு பயந்து திருப்பி ரிட்டர்ன் இங்கே வந்துடுறான். அதெல்லாம் பார்த்து தரையும் அதிரது. என்னடான்னு பார்த்தா அந்த தோட்டத்திலிருந்து லாரி சரு 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 சருன்னு ரோட்லயே போகும். பையன் இதை பார்த்து அடியில் ஹைட்டா பயந்துடுறான். நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து கும்பிட போன தெய்வம் குறுக்குல வந்த மாதிரி அந்த நாய்க்குட்டி வந்துட்டு எங்கடா போனா வாடா ஓனர் தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவனை கரெக்டாக ஓனர் கிட்ட கூட்டு போயிடுது. அதாவது அந்த தாத்தா கிட்ட கூட்டு போயிடுது சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் நாய் வந்து பாக்குறப்ப எல்லாமே அங்கே லைன் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு வயசான தாத்தாவும் வந்து அந்த லைன் நினைப்பாரு. பார்த்தா அந்த லைன்லயே அவர் மட்டும் தான் குள்ளமா இருப்பாரு. இந்த இடத்துக்கு அவங்க எல்லாருக்குமே சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தன் வருவான். கவுபாய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து எல்லாரையும் லைனாக பார்ப்பான். ஓகே நீ செலக்டட் செலக்ட்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தாத்தாவை பார்த்துட்டு ஐயோ நீ ரொம்ப குள்ளமாகவும் இருக்கும், அதெல்லாம் உனக்கு வயசாகச்சு, ஸோ கோ ஓ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி பிடிச்சிருவான். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே சுவாகமாக போயிடும். அப்படியே லைனில் நம்ம தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் ஆஹா எப்படியா சைட்டாக தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படியே கழுத்தெல்லாம் எக்கிட்டு நிற்கிறாரு. ஸோ அவனும் பார்த்துட்டு ஓகே நீ பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த ஆளுக்கு போயிடுவான். நம்ம தாத்தாவும் எவ்வளோ நாள் தான் அடக்கி வச்சிருப்பாரு. ஸோ அந்த நாள் பார்த்தா அவளுக்கு இருமல் வேலை வந்துருமா. அப்படியே கட் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம தாத்தா போட்டு பழைய டென்ட்டெல்லாம் கட்டிட்டு அப்படியே வெளியே தோத்திருப்பான் போல. ஸோ அப்படியே வெளியே பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்காரு அந்த தள்ளுவண்டியோட. அப்படியே நம்ம தாத்தா காடை தாண்டி மலையை தாண்டி ரோட்டை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தாண்டி தாண்டி அப்படியே அந்த தள்ளுவண்டி எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரம் பார்த்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த தாத்தா நடந்து வந்த அதாவது தாத்தா எடுத்துகிட்டு வந்த ரோடும் ஒரு மாதிரி மேடும் பள்ளமாக ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோடு வந்து அப்படியே கடலாக மாறிடுச்சு. எப்படி மாறிச்சுன்னெலாம் யோசிக்காதீங்க, கிராஃபிக்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. தாத்தாவும் அந்த பெட்டி மலை ஏறி உட்காந்துக்கிறாரு. பையன் அங்கே ஒரு குச்சி மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு துடுப்பு மாதிரி வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஸோ அலைகளும் ரொம்பவே வேகமாக வந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய அலைகளாக வேலை வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு இடி வேற. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய அலை வந்து பையனும் நாயும் வெளியே எகிரி குச்சிடறாங்க. நல்லவேளா பையன்கிட்ட அந்த குச்சி இருக்கிறதுனால திருப்பி அந்த தள்ளுவண்டிக்கும் வந்துடுறான். நாய் மட்டும் கடலுக்குள்ள விழுந்துருது. ஸோ அந்த நாய் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட இருக்கிற குச்சி வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நாயும் காப்பாற்றிடறான். அப்படியே கஷ்டப்பட்டு அந்த அலைகளெல்லாம் தாண்டி வந்து கட் பண்ணி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. சாயங்காலம் ஆயிடுது போல. சரி ஏதோ ஒரு மரத்துக்கிட்ட இருக்காங்க. பையன் அப்படியே மரத்து மாதிரி ஏறி உட்காந்துட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க குரூப் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நான் பார்த்து தூரத்தில் ரோட்டில் ஒரு வேன் வருது. அந்த வேனில் ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அதுக்கு நடுவில் உள்ள அவங்க அப்பாவும் இருக்காரு. பையன் பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் ஓடி போகிறான். அதுக்குள்ள அந்த வேன் போயிடுச்சு. அந்த வேன்லேருந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கீழே வருது. என்னன்னு பார்த்தா அப்பா வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியோட போஸ்டர். இதை பார்த்தவொடனே தாத்தாவை மறந்துட்டு பையன் அப்படியே நேராக அந்த ரோட் வழியாகவே போகிறான். அப்படியே ஒரு வழியாக அந்த ஃபேக்ட்ரியை கண்டுபிடிச்சிடறான். அப்படியே அந்த பையன் அந்த பெரிய கேட்டை தொடர்ந்து அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வரான். பார்த்தா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏதோ பால் அடைஞ்ச பழைய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி வந்து பார்த்தா அவங்க அப்பா வந்தார்ல அந்த ட்ரக்கு அது அங்கே இருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை தேடி உள்ளே வரான்னு பார்த்தா இருட்டுக்குள்ளே அப்பா மாதிரியே இருக்கும். ஐயா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்து பார்த்தா அது வெறும் தகர டப்பா. பையன் பார்த்துட்டு பயந்து ஐயோ பூச்சாண்டின்னு சொல்லிட்டு வேறு டோர் வழியே திறந்து வாங்கி உள்ளுறான். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த தாத்தாலாம் வேலை செஞ்சாங்களே அந்த பஞ்சு தோட்டம். ஸோ அங்கே தான் உள்ளே ஏகப்பட்ட பஞ்சு இருக்குது. ஸோ அதில் ஒரு பஞ்சு மேலே மறந்துக்கிட்டு பையன் அப்படியே கிராஸ் பண்ணி வரான். ஸோ பஞ்செல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தா தூரத்தில் யாரோ அந்த பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிஷினில் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மிஷின் நேராக பஞ்சு எடுத்துகிட்டு போய் இன்னொரு மிஷினுக்குள்ளே போகுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பஞ்சை வச்சு நூல் தயாரித்து அந்த நூல்லேருந்து துணி தயாரிக்கிறாங்க. ஸோ துணி தயாரிக்கிற மிஷின் தான் அது. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே மக்கள் தான், ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. பையனும் எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு அந்த நூலெல்லாம் தாவி பிடிச்சி அந்த துணியை ரோல் ரோலாக எடுத்து வேறு இடத்துல அடுக்கி வைப்பாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே வெளியே பார்க்கலாம் ஒரு கார் மட்டும் பணக்கார கார் மட்டும் அப்படியே உள்ளே வருது. ஸோ உள்ளேருந்து ரெண்டு பாடி அதுக்கு நடுவில் உணர்த்தேன் பெரிய பிசினஸ்மேன் போல அந்த ஃபேக்டரியோட ஓனரை பார்த்துட்டு அடி அதை டெய்லியும் பேச உள்ள போறானுங்க போல. அதுதான் பார்த்து அந்த ஃபேக்டரியோட அலாரம் அடிக்கிறது. அதாவது வேலை முடிஞ்சிச்சு ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு சரினு சொல்லிட்டு எல்லாம் பஸ்ல ஏறி வேலை வீட்டுக்கு போறாங்க. அதாவது அவங்க தங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அந்த ஏரியால ஃபுல்லா அந்த பஞ்சு ஃபேக்டரி தான் இருக்கு, ஏகப்பட்ட பஞ்சு ஃபேக்டரி. ஸோ வேலை செஞ்ச டயர்ல எல்லாம் அந்த பஸ்லயே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதான் பையன் ஃபர்ஸ்ட் சிட்டிக்குள்ள வரான். வந்த உடனே அவனுக்கு போடுற முதல் விஷயம் என்னன்னா டிராபிக். ஸோ அவங்க வந்த வண்டி ஏகப்பட்ட வண்டி அப்படியே டிராபிக்ல நிக்குது. ஸோ அப்படியே பையன் கண்ணை முழிச்சு சிட்டியை பார்க்குறான். ஏகப்பட்ட பெரிய பெரிய பில்டிங்ஸ் சிக்னல்ஸ் போஸ்டர்ஸ் பேனர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே புதுசாக பார்த்துட்டு இருக்கான். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு மிலிட்ரி பரேட் நடக்குது அந்த இடத்துல. ஸோ மிலிட்ரி சோஜர்ஸ் எல்லாமே கருப்பு கலரில் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வாசிக்கிற பேண்டு அப்புறம் அவங்க கிட்டேருந்து வர மியூசிக்கும் கருப்பு கலரில் தான் இருக்குது. இதனால வரைக்கும் பையன் எப்படி சொல்ல மியூசிக்னால் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் கலர் கலராக இருக்கும் தான் பார்த்துருக்கான். இந்த பாட்டி தான் ஃபஸ்ட் டைம் கருப்பு கலர் மியூசிக் பார்க்குறான். ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துருக்கான். அப்புறம் பீராங்கி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஏகப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு சொல்லிட்டு க்ரீன் சிக்னல் போட்டு
எல்லாம் அனுப்பிவிட்டுறாங்க. அப்படியே அந்த பஸ்ஸும் போகுது, ஏகப்பட்ட பேர் அப்படியே காலியாக வராங்க. நைட்டும் ஆயிடுது, பஸ் கடைசியாக லாஸ்ட்ல ஒரு ஸ்டாப்பில் நிற்கும், ஒரு பையன் இறங்குவோம். அந்த பையனை நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த ஃபேக்டரியில் பார்த்துருப்பான். அந்த பையனுக்கு தெரியாமல் அவனை பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோ. ஒரு கட்டத்தில் அந்த பையனும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறான். இவனும் அப்படியே முன்னாடி படிக்கட்டில் ஏறி போனால் ஒரு மூணு ரூம் இருக்கு. மொதல் ரூம்ல அந்தந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. இவன் பையன் பார்த்துட்டு மரண்ட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துடுறான். ரெண்டாவது ரூம்ல ஏதோ அரசியல் கட்சிக்காரங்க போல போட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி வந்தா மூணாவது ரூம்ல ஏதோ பார் மாதிரி பாட்டில்லாம் வெளியே வந்து ஒரு உள்ள சண்டை போட்டு அச்சச்சோ இங்கே இருக்கவே கூடாதான்னு சொல்லிட்டு படிக்கட்டு மேலே ஏறான் 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 படிக்கட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸோ எவ்வளோ நான் அந்த பையனை ஓடுவான், அப்படியே மூச்சு வாங்கி பொத்துன்னு உட்காந்துடுறான். ஸோ இந்த யங் பாய் வந்துட்டு பார்த்துட்டு நீ எல்லாம் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஷோல்டரில் தூக்கி உட்கார வச்சுட்டு நேரம் அவனோட வீட்டுக்கு கொண்டு போகிறான். வீட்டை திறந்து லைட்டெல்லாம் போட்டு ஸோ அந்த யங் மேன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கபோர்டை திறக்கிறான். உள்ளே ஒரே சாப்பாடு ஐட்டம் தான் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதுலேருந்து ஒன்று எடுத்து தட்டில் கொட்டினான். பச்சை கலரில் குயக்கவேன்னு வருது. அதில் உப்புலாம் கொட்டிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த குட்டி பையன் என்ன பார்த்தா சைடில் செடியெல்லாம் வளர்த்து வச்சிருப்பான். ஸோ அதில் போய் தண்ணி ஊற்றிட்டு இருப்பான். சிறு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவியை போட்டால் டிவியில் ஃபுல் அண்ட் ஃபுல் தின்ற பொருளாக ஒரு யங் மேன் ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருப்பான். நம்ம குட்டி பையன் அவங்க அப்பா அப்பா குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த குரூப் ஃபோட்டோ காமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த யங் மேன் எழுப்புவான். பார்த்தா அவன் டயரில் தூங்கியிருப்பானா. ஸோ நம்ம ஹீரோக்கும் அதாவது நம்ம குட்டி பையனுக்கும் தூக்கம் வரும், கலரா சொக்கும். நம்ம பையனை அப்படியே குரட்டை விட்டு தூங்கிடுறான். அப்படியே அந்த நைட்டில் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே ஜூம் அவுட் பண்ணி வந்து காமிச்சான். ஸ்டார்டிங்கில் நம்ம பையன் அப்படியே வானத்து மேலே நின்று ஒன்று பார்த்து ரொம்ப பயப்படுவாடா, என்னால் அது ஏகப்பட்ட மலை மலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பையன் அந்த இடத்துல தான் இருக்கான், அதாவது நம்ம ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்கான். அப்படியே காலையில் விடியுது. அப்படியே அந்த பையனும் ஹீரோவும் சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக சர்ன்னு எங்கேயோ வராங்க. அந்த டிராஃபிக்கெல்லாம் அப்படியே தாண்டி ஸோ எங்கே வந்திருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு மார்க்கெட்டு தான் வந்திருப்பாங்க. அங்கே ஏகப்பட்ட பொருள், அந்த சிட்டியில் கிடைக்க எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும். நம்ம பையன் அடியே அதெல்லாம் வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பான். நேராக உடத்துல வந்து உட்காந்துட்டு பேக் ஓப்பன் பண்ணுவான். உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட காயலங்கடை பொருள், அப்புறம் ஒரு ஃப்ளூட், அப்புறம் ஏகப்பட்டது கிடக்கும். அப்படியே அவன் சவுக்கியில் கவுத்து போட்டு எல்லாத்தையும் மாற்றி என்ன பண்ணுவான்னா சிங்கிள் மியூசிக் செட்டப்பாக மாற்றிடுவான். அதே மாதிரி நம்ம பையன் அவனுக்கு தெரிஞ்சது ஃப்ளூட்டு தானே, ஸோ அதை எடுத்து வாசிச்சுட்டு இருப்பானா. அதை அந்த பையன் புடிங்கிட்டு நம்ம பையன்கிட்ட ஒரு விளையாட்டு போகும் மாதிரி கொடுப்பான். அப்படி சில ஒரு சின்ன ரவுண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பத்த கலர் கலராக மாறுமே. ஸோ அந்த மாதிரி கொடுத்து விட்ருவானா. அப்படியே அந்த பையனை உட்காந்து அந்த சைக்கிள் மூலியமாக அப்படியே எல்லாத்தையும் வாசிச்சுட்டு இருப்பான். எப்படி சொல்ல இது மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படிதான் பொழைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த விளையாட்டு பொம்மையை வாங்கிட்டு வா வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம ஸோ அதையே பார்த்து 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 பார்த்துட்டு எங்கெங்கேயும் வருவான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு எங்கெங்கோ அப்படியே மேலே ஹைட்லலாம் போயிடுவான். க்ரேன் மேலாம் ஏறி இப்படி அவன் இதாடு ரொம்பவே பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு வீடியோ அப்படியே ஸ்பார்க் ஆகும். என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டில் அவன் அவங்க அப்பா அவங்க அம்மா மூணு பேர் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்றது அப்படின்னு நினச்சி பார்க்குறான். ஸோ இப்படி அவன் வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டு இருக்கும்போது வெளியே எதுவும் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கோழி பின்னாடி கோழி குஞ்சு எல்லாமே வருது. ஸோ இவனுக்கு புரிஞ்சுக்குது, ஓஹோ நம்ம ஃபேமிலி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்து ஒரு சவுண்டு வேற வந்து இவனோட கற்பனையும் அடையே கனவுலேருந்து நினச்சது கொண்டு வருது. ஸோ பையன் எங்கே இருக்கான்னு பார்த்தா ஹார்பரில் இருக்கான். அங்கே மாதிரி இங்கே மாதிரி அங்கே தவி இங்கே தவி கடைசியில் ஹார்பருக்கே வந்துட்டான். ஸோ அந்த ஹார்பரில் ஒரு போட்டில் உட்காந்துட்டு இருக்கான். போட்டுன்னு சொல்லும் போது பெரிய ஷிப்பு, கோல்ட் ஷிப்பு. ஸோ அதில் உட்காந்துட்டு இருக்கான். கப்பலும் கிளம்புது. பையனும் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறான், நான் அவனால் முடியலை. ஸோ போட்டும் அப்படியே லைனாக போகுது. பகல் இரவு பகல் இரவுன்னு சொல்லிட்டு மாறுது. பையனும் ஒரு இடத்துல தான் அப்படியே படுத்துங்கிட்டு இருக்கான். இப்போ அவன் கண் முடிச்சு பார்த்தா அவன் முன்னாடி எப்படி சொல்ல பறக்கும் செட்டி, ஒரு ரெண்டு மூணு பறக்கும் செட்டிலாம் இருக்குது. உள்ளே பார்த்தா எல்லாமே ஹைடெக்காக எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஒரு சொர்க்கோன்னு வச்சுக்கலாமே ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பசங்களாம் அவங்க அப்பா அம்மா கூட ஸ்கூலுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அந்த இடத்துக்கு கீழே நம்ம போட்டு வந்தோடனே போட்டு அப்படியே வானத்தில் பறந்து நேராக மேலே சிட்டிக்கு மேலே போக ஆரம்பிக்குது. ஏழை இவ்வளோ நேரம் நார்மலாக எப்படி சொல்ல ஒரு ஏழை ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்குமோ அதை காமிச்சிட்டு இப்போ ஹைடெக் ஃபியூச்சர் லைஃப் எப்படி காமிக்கிறானுங்க வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எப்படி எல்லாத்தையும் மேலே இழுக்குமோ ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் மேலே இழுத்து அந்த கண்டெய்னர்லேருந்து எல்லாத்தையும் வெளியே இழுத்து அந்த வெளியே இருக்கிறது எல்லாமே இப்போ ஒரு துணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த துணியிலேருந்து ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் கரெக்டாக தைச்சி அதை பேக்லாம் பண்ணி அதை பாக்ஸ்க்குள்ளே வச்சு அந்த பாக்ஸை திருப்பி அந்த கண்டெய்னருக்குள்ளேயே வச்சு எந்த எங்கேயோ வந்துச்சோ அதே இடத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ராசஸாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த துணிமணி அந்த சிட்டியில் இருக்கிற துணி கடைக்கோ எங்கேயோ வந்துகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம பையனை காமிக்கிறாங்க, அதாவது யங் மேன் ஹீரோ இல்லை அவனை காமிக்கிறாங்களா. போயிட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸு கடையில் சூப்பரான வேற லெவலான ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஏக்கத்தோடய பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இந்த ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும், மிடில் கிளாஸாக பிறந்த எல்லாருக்குமே இந்த ஏக்கம் இருக்கும். ஆனால் ஸோ நம்மளாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்மகிட்ட இருக்கிறத வச்சு ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நம்ம மரமண்டைக்கு அதை புரியாது, இது கிடச்சா அப்படி இருக்குமோ அதாவது கிடச்சா எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறத விட பெருசாக ஏங்கிட்டு தான் இருப்போம். திடீர்னு பார்த்தா அவனோட சைக்கிளுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ இருப்பான். என்னென்னு பார்த்தா எப்படி போயிருப்பானோ ஸோ அதே மாதிரி திருப்பி வந்திருப்பான் போல. நைட்டில் அந்த சிட்டியை காமிக்கிறவங்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த சைக்கிள்லேயே அந்த குட்டி பையனை குறிச்சிட்டு அந்த சிட்டியை விட்டு அப்படியே வெளியே வரான். எதுக்காக வர அணியெல்லாம் காமிக்க மாட்டாங்க. இப்படி அவன் வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் அங்கே உட்காந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு ஸோ பாட்டு பாடி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய்
என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நடுராத்திரி ஆகுது, நம்ம ஹீரோவும் அந்த பையனை எங்க வந்திருப்பாங்க பார்த்தா அவங்களோட ஃபேக்டரிக்கு தான் வந்திருப்பாங்க. யாருக்குமே தெரியாம டோர் தாண்டி, அதாவது அந்த கேட்டை தாண்டி சைடுல ஒரு மரமா இருக்கும், ஸோ அந்த மரத்துல ஏறி உள்ள அப்படியே பொறுமையை எகிரி குதிப்பாங்க. அந்த எதிரி குதிக்கும் போது நம்ம பையன் அந்த மின்மினி பூச்சியெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறோம். யாருக்குமே தெரியாம அந்த ஃபேக்டரிக்குள்ள போனா தூரத்துல ஒரு குட்டி டோர் மாதிரி இருக்கும், ஸோ அதை திறந்து உள்ள போனா இவன் மியூசிக் வாசிக்கிறதுக்காக ஒரு துணி போட்டிருந்தான்ல, ஸோ அந்த துணியை எப்படி சொல்ல முக்கால்வாசி நெஞ்சிருப்பான், பாதி மட்டும் கால்வாசி மட்டும் நெய்யா மூட்டிருப்பான், அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு மிச்சு அந்த கால்வாசி துணியை நெய்ய ஆரம்பிச்சிருவான். ஸோ எப்படியும் ஒரு மாதிரி விடிய காலை ஆகுது. இவனும் அந்த துணியை நெஞ்சு முடிச்சுட்டு பேக்ல எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன சவுண்டு மாதிரி கேட்குது, என்னடா ஆடியன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா, ஸோ அந்த பஞ்சு கூட ஒன்றா இருக்கு. அந்த இடத்துல ஒரு ட்ரக் மாதிரி வருது, ஸோ அந்த ட்ரக்குள்ளேருந்து ஒரு மிஷின் இறங்குது. அந்த இடத்துக்கு யார் விளையாடு வந்து பார்த்தா அந்த ஃபேக்ட்ரியோட ஓனரும் ஒரு பிஸ்னஸ் மேனு சொல்லியிருப்பாங்க, ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட பிஸ்னஸ் மேன் என்ன எடுத்துட்டு வந்துருமானா, நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஆளுங்களை வச்சு வேலை செய்கிறீங்க, நான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன், ஸோ இதை வச்சு இது பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு அந்த துணி கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினோட ப்ராசஸ் பண்ணி காமிக்கிறான். அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா பஞ்செலாம் உறிஞ்சி அதை நூலாக மாற்றி நூல்லேருந்து அப்படியே துணி மாதிரி தச்சு கொடுத்துருது. ஸோ இதை பார்த்து அந்த ஓனர் வந்துட்டு வா வித்த செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேனுக்குள்ள டீல் போட்டுக்கிறான். அந்த பிஸ்னஸ் மேனும் டீல் போட்ட மாதிரி அந்த கம்பெனிக்கு அவனோட சிம்பிளை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினாக மாற்றிடுறான். அங்கே இருக்கிற யாருக்குமே வேலை இல்லை, எல்லாமே பேக் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் ட்ரக்கில் ஏறி அவங்க சொந்த ஊருக்கே போகிறாங்க. நம்ம போயினும் சரி வேற வேலை இல்லை, நம்ம வீட்டுக்காச்சும் போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அப்படியே சைக்கிளில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வழக்கமோட அதே டிராஃபிக்கு பார்த்தா கியூ எங்கேயோ நிற்கிது. ரோட்டிலலாம் மூணு வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு சைக்கிளில் தூக்கிட்டு அப்படியே மலை மேலே தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. இதனாலடா இவ்வளோ டிராஃபிக்கு இவ்வளோ பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறுன்னு பார்த்தா அவங்க முந்தின நைட்டு பார்த்துருப்பாங்களா ஒரு ஏகப்பட்ட கூட்டம், அவங்க நைட்டு கேம்ப் போட்டு பாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க அப்படியே ரோட்டில் பாடிட்டு இருப்பாங்க, அதனால தான் அவ்வளோ டிராஃபிக் ஜாமு. இப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ட்ரெயினோட புகை தெரியும். ட்ரெயினை பார்த்த உடனே அச்சோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் வந்து நேராக பொத்துன்னு கீழே விழுவான். அப்படியே அந்த பையன் வந்தாடா சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு சைக்கிள் கொடுப்பானா, எப்படியோ சைக்கிளில் அப்படியே ஏறி கஷ்டப்படி முடிச்சு அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுவான். யாரோ வெளியே வருவாங்க, யாரோ வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் பெட்டியே பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அப்பா வெளியே வராரு. ஐ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறான். பின்னாடியே அவங்க அப்பா மாதிரி இன்னொருத்தர் வெளியே வராரு. ஸோ அவங்க அப்பா மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டே இருக்காங்க, அதாவது எல்லா பெட்டிலிருந்தும் வர்றது அவங்க அப்பா மாதிரியே தான் இருக்கு. இவன் பையன் குழம்பிடுறான் யார் ராப்பான்னு சொல்லிட்டு, அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வெறுத்துறான். அது நான் போட்டு ட்ரெயினும் போடுதா, பின்னாடி யாருன்னு பார்த்தா அந்த ஆர்மி ஸோ பேட்ரோல் எல்லாமே நிற்கும். இங்கே பாடுற பாட்டுக்கு அங்கே கருப்பு கலர் மியூசிக்காக வெளியே வரும். அப்படியே அந்த பக்கம் கூட்டத்தில் ஸோ நல்ல மியூசிக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பறவை மாதிரி மாறி இருக்கும், அதாவது ஒரு கழுகு மாதிரி மாறி இருக்கும். இந்த பக்கம் இந்த கருப்பு கலர் மியூசிக்கெல்லாம் சேர்ந்து ஒரு காக்கா மாதிரி மாறி இருக்கும், கருப்பு கலரில். இதுலயே நம்மளுக்கு தெளிவா சொல்றாங்க நல்ல மியூசிக் கெட்ட மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போலதான் நல்ல மியூசிக்கும் கெட்ட மியூசிக்கும் சண்டை செம்மையா போதும். அந்த கெட்ட மியூசிக் தான் நல்ல மியூசிக் போட்டு பொழந்து கட்டுது, தூக்கி அந்த பக்கம் போட்டு சொல்றவை இந்த பக்கம் போட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு கெட்ட மியூசிக் தான் அப்படியே ஓங்கி நிக்குது. இருந்தாதான் அடிச்சாலும் உடுவனாடா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல மியூசிக் வந்து கெட்ட மியூசிக்கை போட்டு பொழந்து கட்டும் போது இவனுங்க இந்த பேட்ரோலை வச்சு பீராங்கி குண்டெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம நல்ல மியூசிக் மேலே. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட என்னென்னலாம் ஆயுதம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம நல்ல மியூசிக் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ரெண்டாவது மனசாட்சி எல்லாம் இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்க தோணும், ஆனால் என்ன பண்ணுறது இப்பெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரியல் லைஃப்லேயும் நடக்குது கைஸ். ஒரு பீராங்கி குண்டு வந்து நம்ம கழுக்கோட மூக்கு உடச்சிருச்சு. எந்த கழுக்குக்கும் மூக்கு உடையதோ அது வந்து எப்படி சொல்ல உயிர் வாழவே தகுதி இல்லாத மாதிரியா இருக்கும். இப்படி தோட்டு போனதுனால அந்த கழுக்கு அப்படியே பூமியில உழுந்து அடி சில சிலசிலாம் நொறுங்கி போகுது. நல்ல மியூசிக்ஸ் எல்லாமே பாடா போயிடுச்சு. இப்படி நல்ல மியூசிக் எல்லாமே அழிஞ்சு போனதுனால ஊரே ஒரு மாதிரி எப்படி சொல்ல வெறிச்சோடி போய் கிடக்கு. சொல்லலாம் சொல்றாங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடந்த சண்டை வந்துச்சு, அதுல ஆர்மி ஆளுக்கு தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பையன் அடி ஒரு இடத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்படி நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அப்புறம் அந்த பையனை எங்க இருக்கான்னு பார்த்தா அந்த சிட்டி அவுட்டர்ல ஏகப்பட்ட குப்பை எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்களோ, ஸோ அந்த இருக்காங்க. அந்த இடத்துலயும் ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் அப்படியே காமிக்கிறாங்களா, அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ரீகப் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. என்ன நல்லா ரொம்பவே அற்புதமாக இருந்த சிட்டிஸ் எல்லாமே, ரொம்பவே அற்புதமாக இருந்த பூமிகள் எல்லாமே மக்களால் நாசப்படுறத காமிக்கிறாங்க. காடுகள் அழியுது, ஸோ விலங்குகளை அடித்து அதை சாப்பாடாக்கி அதை வேற எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விலங்குகளும் அழியுது, மரங்களும் அழியுது. நம்ம ஹீரோலாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி யோசிக்கிறான். செல்ல செழிப்பாக ரொம்பவே அற்புதமாக இருந்த காடுகள் அப்புறம் செடிகள் எல்லாமே அப்படியே நாசமாக எரியுது. இப்போ தான் ரியல் லைஃபுக்கே வர்றாங்க, அதாவது எப்படி சொல்ல மக்கள்லாம் என்னென்ன பண்ணாங்களோ, ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு ஃபாஸ்ட் ரீகப் மாதிரி போயிட்டு காமிக்கிறாங்க. லைஃப்பில் என்னென்ன நடந்ததோ அதுதான் இந்த மூவிலேயும் சொல்லியிருந்தானுங்க. ஸோ காடுகள் அழிக்கப்படுது, மரங்கள் வெட்டப்படுது, ஸோ பூமியிலேருந்து ரிசோர்ஸ் எடுக்கிறானுங்க, பூமியை அழிக்கிறானுங்க, தண்ணியை மாசுபடுத்துறானுங்க, பூமியை ஒரு மாதிரி நாஸ்தி படுத்துறானுங்க. பையன் அப்பா போடுதுண்டா சாமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்டி ஸ்டார்டிங்கில் ஒரு தாத்தா ஒரு இடத்துல விட்டு வந்திருப்பான் அந்த மரத்துக்கிட்ட, ஸோ அந்த மரத்துக்கு திருப்பி வந்துடுறான். அந்த மரத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தா அங்கே தான் அவங்க வீடு இருக்குது. என்னென்னா நம்ம குட்டி பையன் அப்படியே மறையறான், அவன் பெரிய பையன் ஆகிட்டான். அவன் வீடை பார்க்கலாம் ஒரு மாதிரி
எப்படி சொல்ல, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான்ல, வீடியோ ஒரு மாதிரி நாஸ்தி ஆயிடுச்சு, உலகமே நாஸ்தி ஆயிடுச்சு, வீடு என்ன பெரிய விஷயமா. நம்ம வீரவும் பதினஞ்சு வீட்டுக்குள்ள அப்படியே பொறுமையாக நடந்து வரான். அப்படியே ஜனல் வழியாக அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கறான். திடீர்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவனோட பேர் அதை எப்படி சொல்ல, வாலிப வயசுல அப்பா மாதிரியே வேலைக்காக சிட்டி கிளம்புறான். அம்மாக்கு டாட்டாலாம் சொல்லி முடிச்சுட்டு கிளம்போது அம்மா கூப்பிட்டு அந்த மரத்தை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவனுக்கு ஃபிளாஷ்பேக் தான் ஆகுது. என்னன்னா, ஒரு விதையை குடிச்சு அவங்க அம்மா விதைக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஓரளவுக்கு மீடியமான மரமாக வளர்ந்துருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணி அவன் ட்ரெயினில் அவனோட லக்கேஜ்லாம் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க அம்மா ஒரு பார்சல் கொடுத்துருப்பாங்க, என்னடான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஸோ அதான் அந்த கலர் குல்லா. ஸோ அதையும் எடுத்து மண்டையில் மாட்டிட்டு அப்படியே அவங்க ஊரை விட்டு பொறுமையாக சிட்டிக்கு போகிறான். இது எல்லாத்தையுமே அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு, அது ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அந்த பழடைஞ்சு வீட்டில் உட்காந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். சரினு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து அவன் எடுத்து அந்த ஒரு பொருளையும் அந்த வீட்டிலேயே திருப்பி வச்சுட்டு, அந்த பெரிய பையன் கொடுத்துருப்பான ஒரு கலர் துணி, அதையும் எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கிறான். அப்படி அந்த சிட்டியில் வேலையை விட்டு வேலை இல்லாமல் இருந்த மக்கள் எல்லாமே இவங்க ஊருக்கு வந்து இவங்க வீடு கட்டி இவங்க விவசாயம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அங்கே ஏகப்பட்ட குட்டி பசங்கள்லாம் வளர்க்கும் போல அப்படி மியூசிக் வச்சுட்டு இருக்காங்க, நல்ல மியூசிக். அப்படியே இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறேன், என்னென்னா, சின்ன வயசில் ஒரு டப்பாக்குள்ளே ஒரு மியூசிக்கை போட்டு அடைச்சி வச்சுட்டு அதை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்டு அதுக்கு அடையாளமாக ஒரு கல்லை வேலை வச்சுருப்பான்ல, அதை தோண்டி அப்படியே எடுத்து பார்க்குறான். அவன் நட்டு வச்ச மரத்தை ரொம்பவே பெருசாக வளர்ந்துருக்கு. அங்கே வந்து உட்காந்துட்டு அந்த டப்பாவில் இருக்கிற மியூசிக் அப்படியே கண்ணு மூடிட்டு கேட்குறான், வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்படியே அவன் கூட சேர்ந்து நீங்களும் கேளுங்க, செம்மையாக இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோக்கு இன்னும் நாகம் வருது, என்னென்னா, சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அந்த விதையை அப்படியே புதைச்சி வச்சுட்டு, ஸோ வழக்கம் போல் ஜாலியாக விளாண்டுட்டு நம்ம பையன் அப்படியே அவங்க அம்மா மடியில் உட்காந்து அப்படியே தூங்குறான். அப்படியே அவன் மண்டைக்குள்ளே பூந்து ஏகப்பட்ட கோலத்தை காமிச்சு, அதாவது வழக்கம் போல் ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி ஏகப்பட்ட கோலத்தை காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுல. நம்மளோட சிட்டி என்னென்ன மாதிரிலாம் மாறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன், ஒரு டயக்ராமிக்கல் வியூவாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்கள். புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஒரு வகையில் ஆபத்தாக தான் போய் முடியும். நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு எந்த ஸ்டோரியுமே வரல, அப்படி வந்தால் நாங்கள் அதையும் தேடி போடுவோம் உங்களுக்காக. பழைய எஸ்எஸ்க்கு கொடுத்த சப்போர்ட் இந்த எஸ்எஸ்க்கும் கொடுங்க. இந்த எஸ்எஸ்ஸும் 25K 35K சொல்லிட்டு ரீச் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் யூ ஃபார் வாட்சிங். உங்களாரையும் அடுத்து ஒரு சூப்பரான வேறு லெவலான இன்ஸ்பைரிங்கான மூவியில் சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஆர்கே ஃப்ரம் எஸ்எஸ் ஃபேமிலி. டாடா, பாய் பாய்.